ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ், நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த போர்ட்ரானிக்ஸ் ஹைட்ரா 10 அப்படின்ற ஒரு வயர்லெஸ் கேமிங் மெக்கானிக்கல் கீபோர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீபோர்டை நீங்கள் வாங்கலாமா, இது என்ன ப்ரைஸில் வருது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கீபோர்டோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கீபோர்டு இருக்குது, ப்ளஸ் இதோட அந்த சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அது கூட சேர்த்து இதோட யூசர் மேனுவல் ப்ளஸ் தென் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இதோட இந்த காம்பேக்ட் சைஸ் தான். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கக்கூடிய ஒரு கீபோர்டு, அதாவது 60% நம்ம சொல்கிற பேர் நம்பப்பட்டிருக்காது அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த கீபோர்டோட ஒரு மெயின் விஷயமே இதோட அந்த காம்பேக்ட் சைஸ் தான். முக்கியமாக கேமிங் கன்சிடர் பண்ணுறவங்க இந்த கீபோர்டு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கீபோர்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மவுஸை மூவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதுக்காக மேக்ஸிமம் கேம் விளாட்றவங்க இந்த மாதிரியான 60% கீபோர்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ அந்த கீபோர்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கீபோர்டோட கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே காம்பேக்டான ஒரு லேஅவுட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய கீபோர்டிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் கீபோர்டுக்கு வரீங்கன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கீபோர்டில் நீங்கள் பழக வரைக்கும். முக்கியமாக நம்ம பாடு வச்சு இந்த கீபோர்டிலேருந்து நம்ம பாடு இல்லாமல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீஸ் எல்லாமே செட் ஆகிறதுக்கு இருக்கும். பட் ஒன்ஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும், ஓகேவா? தென் அது போக சைடில் இங்கே டெலிட் கீ, பேஜ் அப், பேஜ் டவுன் இந்த மாதிரி கீஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ்டு ஆரோ கீஸுமே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். தென் மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் போட போகிறோம். தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. தென் பின்னாடி உங்களுக்கு எலிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் எதுவும் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் கிரிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சில கிரிப்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் இல்லாத காரணம், இந்த கீபோர்டு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எலிவேட்டட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்டாண்ட் அடிஷனாக கொடுக்கணும்னு தேவையில்லை. தென் அது போக பின்னாடி உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இதோட அந்த டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டோட சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீபோர்டை நம்ம மூணு மெத்தடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இதோட அந்த வயர்டு மெத்தட். ஸோ நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ஒரு வயர்டு மோடில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டாங்கிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. மூணாவது ப்ளூடூத் மோடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மோடு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட மூணு டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மூணு டிவைஸில் அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியாது, பட் மூணு டிவைஸில் உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இதோட பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேடியான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குது. இது ஏதாவது ஒரு சைடு வளையுதான்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான வளையற எதுவுமே கிடையாது, ரொம்ப ஸ்டேடியான ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ஆர்ஜிபி லைட்ஸை பற்றி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 20 RGB மோட்ஸ் இருக்குது. அது போக இதில் நீங்கள் பிரைட்னஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஈவன் ஆர்ஜிபி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்குரிய ஸ்விச்சஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்தி நீங்கள் இந்த என்ட்ருக்கு மேலே இருந்த பட்டன் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி ஒரு ஒரு மோடாக மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இன்டென்சிட்டியை குறைக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் டவுனாரோ இல்லை அப்பாரோ அவங்கிறீங்கன்னா ஆர்ஜிபியோட பிரைட்னஸ் உங்களுக்கு கூடும் குறையும், ஓகேவா? ஆர்ஜிபி கம்ப்ளீட் ஆஃப் பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் எக்ஸ் அவங்கிறீங்கன்னா ஆர்ஜிபி கம்ப்ளீட் ஆஃப் ஆகும். நீங்கள் கேப்ஸ் லாக் இல்லை விண்டோஸ் கீ லாக் இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்ஜிபி ஆஃப் பண்ணினாலும் அந்த ஒரு ஸ்விட்சில் மட்டும் உங்களுக்கு லைட் ஏறி மேலே கொடுத்துருப்பாங்க, ஒரு இண்டிகேஷனுக்காக, நல்ல விஷயம். தென் ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெட் ஸ்விட்ச் இருக்கிற கீபோர்டு, இதனால் இதுலேருந்து வர நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஒருவேளை நீங்கள் நைட்டில் ரொம்ப நேரம் கேம் விளாட போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கீஸ்லேருந்து உங்களுக்கு நாய்ஸ் எந்த இடத்துலையும் வராது. இதுவே ப்ளூ ஸ்விட்செல்லாம் இருக்குது, ப்ளூ ஸ்விட்ச்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு கீக்கும் கிளிக்கியான ஒரு ஃபீட்பேக் வேறு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்காது. இது ரெட் ஸ்விட்ச் அப்படின்றனால உங்களுக்கு இந்த ரெட் ஸ்விட்சுக்குரிய ஒரு டாக்டைல்னஸ் இதில் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸுமே வராது, நல்ல விஷயம். தென் உங்களோட கீ கேப்ஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் அடிஷனலாக வேறு கீ கேப்ஸ் வாங்கி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட ஸ்விட்சஸை நீங்கள் மாற்ற முடியாது, அது இதில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம், ஓகேவா? நீங்கள் சிஸ்டம் பூட் பண்ணுறப்பவே சிஸ்டமில் ப்ளூடூத் ஆன் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ண இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் தனியாக கனெக்ட் பண்ணணும் அவசியம் இருக்காது. தென் அடுத்தடுத்து டிவைஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. அதாவது ரெண்டாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணுற ஸ்விட்ச் எழுதுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அடுத்த டிவைஸில் பேர் ஆயிரும். நீங்கள் அப்படியே டைப் பண்ணி ஆரம்பிச்சு திருப்பி மாறணும் அப்படின்னாலும் நீங்கள் பழைய கீ எழுதுறீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்ட் ஆயிரும், ஓகேவா? இதெல்லாம் தாண்டி எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் பியூராக வயர்டு மோனில் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ப்ளஸ் டேப் எழுதுனீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வயர்டு மோடுக்கு மாறிடும். தென் இதோட அந்த டைப்பிங் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ கேளுங்க. தென் ஃபைனலாக இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கீபோர்டில் ஒரு நெகட்டிவாக இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரி லைஃப்பை பற்றி உங்களோட சைட் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. பட் நான் என்னோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்இடி ஐ மீன் இந்த ஆர்ஜிபி ஆன் பண்ணி வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் தான் இதோட பேட்டரி நின்றுச்சு. 2 நாள், இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 2.5 நாள் கிட்ட தான் நின்றுச்சு, ஓகேவா? இதில் என்னோட யூசேஜ்ன்றது எப்படின்னா, கண்டினியூஸாக 4 hours எடிட்டிங், அப்புறம் கண்டினியூஸாக ஒரு 4 hours கிட்ட கேமிங். இந்த கீபோர்டில் ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கீபோர்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்ஜிபி லைட்ஸ் ஆஃப் ஆயிரும் 1 மினிட்டில்.
நம்ம எப்போ அதை அகைன் தொடுறோமோ அப்போ தான் இந்த ஆர்ஜிபி லைட் ஆன் ஆகும். ஸோ இப்போ இந்த எடிட்டிங் கேமிங் அப்படின்னு வரப்போ கண்டினியூஸாக நம்ம கீபோர்டு யூசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இருந்த யூசேஜில் தான் இந்த 2.5 நாள் கணக்கில் நான் சொல்கிறேன். ஆனால் இதுவே உங்களோட யூசேஜில் நீங்கள் கீபோர்டை அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை கண்ட்ரோலில் கேம் விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரியான யூசேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த 2.5 நாள் அப்படின்றதே உங்களுக்கு அதிகமாக வரும். அதுபோக நீங்கள் அந்த ஆர்ஜிபியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு அதிகமான பேட்டரி லைஃப் வரும். ஓகேவா? தென் பேட்டரிக்குமே உங்கள் சில இண்டிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் வயர்லெஸில் யூஸ் பண்ணிருக்கும் போது பேட்டரி குறைஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் முதல் விஷயம் உங்களுக்கு பிசியில் காமிச்சிடும். அப்படி காமிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கீபோர்டில் ரெட் கலரில் லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லோ பேட்டரியில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ இது சார்ஜ் ஃபுல்லாகுதோ அப்போ இந்த ஸ்பேஸ் பாரில் இருக்கக்கூடிய லைட் உங்களுக்கு க்ரீனாக மாறிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ மொத்தத்தில் இந்த கீபோர்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பர்சனலாக அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ப பாடு இல்லாத நெகட்டிவ்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் ஆக்சுவலாக இந்த 60% கீபோர்டு அப்படின்னு வரப்போ அது நம்ப பாடு இருக்காது, டிஃபால்ட்டாகவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இருக்காதுன்னு தெரிஞ்சே வாங்கிட்டு அது ஒரு நெகட்டிவாக சொல்கிறது சரி இருக்காது. ஆனால் நீங்கள் நம்ப பேட் உள்ள கீபோர்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக என்னென்னாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அது பழகிடும். ஓகேவா? ஸோ இந்த கீபோர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய்க்கு இப்போ அமேசானில் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் வந்து முன்னப்பட மாறிட்டே தான் இருக்குது. சார், வயர்லெஸ் மெக்கானிக்கல் கீபோர்டு 3200 ரூபா ப்ரைஸ்க்கு அப்படின்றது ஒரு தரமான ஆப்ஷன் தான் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வெறும் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. அட்லீஸ்ட் பிளாக் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். லான்ச் பண்ணுவாங்க, நம்புவோம், பார்ப்போம். ஓகேவா? உங்களோட பட்ஜெட் 3000 ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு மெக்கானிக்கல் வயர்லெஸ் கீபோர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. புதுசு புதுசாக கொண்டு வர இதுக்காவது லைக்கை போட்டு விடுங்க. 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் அவர் ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.